ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளில் இருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் நூற்றி ஐம்பது செல்போன் மற்றும் முக்கிய ஆவணங்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் நிலையில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளில் சென்னை மாநகர காவல்துறையினர் காலை ஆறு மணி முதல் ஆய்வு நடத்தினர் சென்னை மண்ணடியில் உள்ள சைவ முத்தையா தெரு சேவியர் தெரு ஏழுகிணறு கொடுங்கையூர் ஆகிய நான்கு இடங்களில் காவல்துறையினர் ஆய்வு நடத்தினர் இதில் பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் நூற்றி ஐம்பது செல்போன் லேப்டாப் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த வாரம் நடைபெற்ற ஆய்வில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்து தற்போது ஆய்வு நடைபெற்றதாக கூறப்படுகிறது